மின்சாரத்துறை மறுசீரமைப்பு அறிக்கையை நாமலுக்கு அனுப்பிய அமைச்சர். ஜனவரி மாதத்திலிருந்து முட்டை விலையில் மாற்றம். 15 வயது மகளை வன்புணர்வுக்கு உட்படுத்திய தந்தை, நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு. 9A பெறுபேற்றை பெற்ற மாணவனை எரித்தவர் சிக்கினார். நாட்டில் மின்சாரத்துறையில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மறுசீரமைப்புகளை முன்வைக்க அமைச்சரவையினால் நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை குறித்த தேசிய கொள்கைகள் பற்றிய உபக்குழுவின் முன்மொழிவுகளை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி தேசிய பேரவையில் முன்வைக்க எதிர்பார்த்திருப்பதாக குறுகிய நடுத்தரம் மற்றும் நீண்டகால கொள்கை தயாரிப்புக்கான முன்னறிப்புகளை அடையாளம் காண்பதற்கான தேசிய பேரவையின் உபக்குழுவின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த அறிக்கைக்கு நேற்று அமைச்சரவையில் அனுமதி வழங்கப்பட்டிருப்பதுடன் இது தொடர்பில் தேசிய கொள்கை குறித்த உபக்குழுவின் முன்மொழிவுகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறித்த அறிக்கையை நேற்று நாமல் ராஜபக்சவிடம் கையளித்தார். ஜனவரி மாதத்திலிருந்து முட்டையின் விலை குறைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. இதனை அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் பொருளாளர் விஜய அல்விஸ் தெரிவித்துள்ளார். அத்தோடு இதனை விட ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் பண்டிகை காலத்திற்குள் தட்டுப்பாடுகின்றி சந்தைக்கு முட்டை விநியோகிக்கப்படும். பண்டிகை காலம் முடியும் வரை முட்டையின் சில்லறை விலையை 55 ரூபாயாக வழங்குமாறும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் விலை குறைவடைந்துள்ளதால் ஜனவரி தொடக்கம் பிப்ரவரி மாதத்திற்குள் 50 ரூபாய்க்கு கீழ் முட்டையின் விலை குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் முட்டை உற்பத்தி துறையின் சரிவு 2019லிருந்தே ஆரம்பமாகிவிட்டது. ஈஸ்டர் தாக்குதலுடன் வணிகம் சுமார் 25% சரிந்து பின்னர் கோவிட் தொற்று நோய் மற்றும் எரிசக்தி காரணமாக இந்த துறை மேலும் சரிந்ததாக கூறப்படுகின்றது. புலனறுவை நிசமகல்புரம் பகுதியில் தனது 15 வயது மகளை வன்புணர்விற்கு உட்படுத்திய குற்றத்துக்காக அவரது 45 வயதுடைய தந்தைக்கு 45 வருட கடவுளிய சிறை தண்டனை விதித்து புலனறுவை மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அத்துடன் 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு செலுத்தவும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாயில்லாத நிலையில் தமது பாதுகாப்பில் இருந்த மகளை தந்தை வன்புணர்வுக்கு உட்படுத்திய கர்ப்பிணியாக்கிய சம்பவம் 2015ஆம் ஆண்டு இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது இந்த சிறை தண்டனைகளை ஒரே நேரத்தில் அனுபவிக்க வேண்டும் என்றும் புலனர்வை மேல் நீதிமன்றம் நேற்று உத்தரவை பிறப்பித்துள்ளது. கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையில் 9A சித்தி பெற்ற 17 வயது மாணவனை எரித்த குற்றச்சாட்டில் 28 வயது இளைஞன் அம்பிப்பிடியவில் விசேட காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் வெளியாகிய சாதாரணதர பரீட்சையிலேயே குறித்த மாணவன் 9A சித்தி பெற்றுள்ளார். சந்தேக நபர் குற்ற கும்பல் ஒன்று சேர்ந்தவர் எனவும் கைது செய்யப்படும் போது அவரிடம் கைக்குண்டு ஒன்றிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். அம்பிட்டிய மீகனுவ பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய பாதிக்கப்பட்ட மாணவன் சனிக்கிழமை இரவு தனது குடும்ப உறுப்பினர்களுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்தார். கையில் தீப்பந்தத்தையும் மண்ணெண்ணெய் போத்தலையும் ஏந்திய சந்தேக நபர் மாணவனுக்கு தீ வைத்துள்ளார். மாணவனின் கைகள் மற்றும் கழுத்தில் பலத தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் SSP நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். மின்சாரத்துறை மறுசீரமைப்பு அறிக்கையை நாமலுக்கு அனுப்பிய அமைச்சர். ஜனவரி மாதத்திலிருந்து முட்டை விலையில் மாற்றம். 15 வயது மகளை வன்புணர்வுக்கு உட்படுத்திய தந்தை, நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு. 9A பெறுபேற்றை பெற்ற மாணவனை எரித்தவர் சிக்கினார்.